ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எங்களுக்கு இது ஸ்பெஷலி இப்போ மார்னிங், ஏன்னா நாங்கள் வந்து இப்போ கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு கிளம்பிட்டு இருக்கோம். எதுக்காகனா என்னோடய எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். அதோட இப்போ ஷாமுக்கு வந்துட்டு 14 days குவாரண்டைனில் முடிஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் ஹாப்பியாக போயிட்டுருக்கோம். ஆனாலும் நாங்கள் வந்து மாஸ்க் வந்து கண்டிப்பாக போட்டுட்டு தான் போகிறோம். எங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போவுமே ஒரு எஃப்எம் ஜாதகம்னு ஒன்று கேட்போம். அதுபடி தான் எங்கள் ட்ராவல் எப்படி போகுதுன்னு நாங்கள் முடிவு எடுப்போம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பாட்டுன்னு நம்ம கேட்கலாம். இப்போது என்ன சாங்கு ஓடுதுன்னு நம்ம எஃப்எம்ல பார்க்க போகிறோம். அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ எங்களோட ட்ரிப் இருக்க போகுது. இப்போ கேட்போமா அந்த பாட்டு என்னன்னு? போகும்போது நாங்க இதான் எப்பவும் கார்ல ஏறணும்னே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நாங்க எஃப்எம் ஆன் பண்ணுவோம். இத வந்துட்டு நானும் இவரும் கண்டுபிடிக்கல இந்த எஃப்எம் ஜாதகம்ன்றத. இதோட மெயின் கிரியேட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா என்னோட மாமியார், அதாவது இவரோட அம்மா. ஸோ அவங்க தான் சொல்லுவாங்க பாட்டு எது ஃபர்ஸ்ட் வருதோ அப்படி தான் இருக்கும் நம்ம ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே நாங்கள் வந்து பாட்டு போட்டு பார்த்துருவோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. போகிற வழியில் என்னென்ன நடக்குதுன்னு நாங்கள் இப்போ உங்களுக்கு காட்டுறோம். கொரோனா சிச்சுவேஷன்னாலும் சரி என்ன சிச்சுவேஷன்னாலும் சரி டோல்கேட்ஸ் எல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. இது சேலமில் வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில், என்ன யூனிவர்ஸ், ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த், விநாயகா மிஷன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். இந்த திருமலை படத்தில் சொல்லுவாங்கல்ல, விவேக் வந்து டேக் டைவர்ஷன் போய் போய் இன்டர்வியூவே அட்டன் பண்ணாமல் போயிடுவார். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எங்கள் நிலமை போயிட்டுருக்கு. நிறைய டேக் டைவர்ஷன் இந்த பிரிட்ஜு கட்டுறதுனால. இருந்தாலும் ஓகே, ஷாம் வந்து சொல்லவே வேணாம், எவ்வளோ டேக் டைவர்ஷன் இருந்தாலும் அவர் வந்து 120 கம்மி பண்ணுற மாதிரியே எனக்கு தெரியல. அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கோம். நான் நினச்ச மாதிரி இப்போ ஒன்றும் ஷாப்பிங் எல்லாம் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு ரீசன் எல்லாருக்குமே தெரியும், கொரோனா தான் மெயின் ரீசன். பட் அட் த சேம் டைம் நாங்களும் வந்து ரொம்ப வந்து இறங்க வேணாம் வெளியிலன்றதுல கொஞ்சம் கான்சியஸாகவே இருந்தோம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சேலம்ல வந்து வெள்ளப்பெருக்கம்னு சொல்லி நேற்று நைட் நான் நியூஸ்ல பார்த்தேன் கிளம்பும் போதே. அப்பவே நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயோ எப்படிங்க போறோன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். பட் ஹைவேஸ்லாம் அந்த மாதிரி ஒன்றும் தெரில, எல்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு. இன்டீரியரில் எப்படி இருக்குன்னு தெரியல. இவர் வந்து என்னை பயப்படுத்தணுன்றதுக்காக இவ்வளோ வேகமாக போகிறாரான்னு தெரில. ரோடு காலியாக இருக்குன்றதுக்காக 110 120 ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. நாங்கள் காரை வந்து லஞ்ச் பிரேக்காக ஒரு 1/2 hour லஞ்ச் பிரேக் நாங்கள் ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்கோம். நல்ல எம்மி பிரியாணியாக சாப்பிட்டுட்டோம். இப்போ ஜெஃப்ரீனோட சிஸ்டர் வந்து காலையில் எங்களுக்காக ஸ்பெஷல் பிரியாணி உண்டாக்கி வச்சுட்டாங்க. வந்து ஃபாஸ்டாக கேஷ்ன்னு செப்பரேட்டாக பிடிச்சி வச்சுருக்காங்க. ஃபாஸ்டாக்னா க்யூவில் நிற்க வேண்டாம். இப்போ நாங்கள் ஃபாஸ்டாக் கார்டு எடுக்கலை, அதனால இப்போ நாங்கள் க்யூவில் 2 lorry எங்களுக்கு முன்னாடி நிற்கிது. ஒரு இப்பவே கண்ணை கட்டுது. நார்மலா பாத்தீங்கன்னா இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போகும்போது இவ்வளோலாம் ரோடு வந்து காலியா இருந்ததே இல்லை. பட் இந்த அளவுக்கு காலியா இருக்கிறது வந்து எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா வண்டிகளே கிடையாது ரோட்ல. அதே மாதிரி இன்டர் டிஸ்ட்ரிக்ட் டிராவல்ன்றதுனால எந்த செக்கிங்குமே கிடையாது. இ பாஸ் மெயின்டெனன்ஸும் வந்துட்டு எங்கேயுமே பண்ற மாதிரி நாங்களும் பார்க்கல. ஸோ இனி எப்படின்னு தெரில. பட் ஆல்மோஸ்ட் சேலமெல்லாம் ரீச் ஆகி தாண்டிட்டோம், அது வரைக்கும் இ பாஸ் இல்லை. ஒருத்தர் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்டியும் சாப்பிட்டதுக்கப்புறம் செமையாக தூங்கிட்டு இருக்காரு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஒரு வழியாக தூங்கி எழுந்திரிச்சு வண்டியெல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். செங்கல்பேட் டோல்கேட் வந்துட்டோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பஸ் எல்லாம் நார்மலாக ரன் ஆகுது. பஸ்லலாம் அவ்வளோ கூட்டம் இல்லை, பட் எல்லாம் ஒவ்வொரு சீட் விட்டு விட்டு உட்காந்துருந்தாங்க.
அதே மாதிரி சென்னை என்டர் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஆல்மோஸ்ட் பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. அதான் நினச்சிட்டு இருந்தேன், என்னடா ரோடெல்லாம் காலியாக இருக்கே, அதுதான் நம்ம ஊருக்குள்ளே வந்தோடனே டிராஃபிக் வந்துருச்சு. ஸோ பட் எல்லாருமே வந்து மாஸ்க்லாம் போட்டிருந்தாங்க. அப்படி ஒரு வழியாக சென்னை வந்து ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகிட்டோம். மெயினாக வந்தது வந்து இவரோட அம்மாவோட பர்த்டேக்காக. இந்த குட்டி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜாஃபி சாம்ஸ் விலாக்ஸ்.